இறையாட்சி ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாகும். ஒருவர் அதை எடுத்து தம் தோட்டத்திட்டார், அது வளர்ந்து மரமாயிற்று, வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் தங்கின என்று கூறினார். லூகாஸ் நற்செய்தி அதிகாரம் 13 இறை வசனங்கள் 19 முதல் 20 முடிய. இது வாழ்வு தரும் ஆண்டவரின் அருள்வாக்கு. சுற்றிலும் முற்றிலும் பார்க்கின்ற பொழுது இரண்டு குற்றச்சாட்டுகளை என்று சொல்கிறார்கள். ஒன்று, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு பல வகையான கருத்தமர்வுகளையும் கருத்தரங்குகளையும் சொற்பொழிவுகளையும் மறைவுரைகளையும் பிரசங்களை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒருவேளை அவர்கள் மனிதர்கள்தான், அரசியல்வாதிகளாக இருக்கலாம், ஆசிரமவாசிகளாக இருக்கலாம், சமூக ஆர்வலர்களாக இருக்கலாம், அல்லது மத போதர்களாக மத பிரசங்கிகளாக இருக்கலாம், மறைவுரையாளர்களாக இருக்கலாம். ஆனால் இப்படி தியானங்களையும் பிரசங்கங்களையும் கருத்து அமர்வுகளையும் சொற்பொழிவுகளையும் கொடுக்கிற இவர்கள் எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே தாக்கத்தை வீச்சுகளை ஏற்படுத்துகிறார்கள் என்பது ஒரு கேள்வி. அதே வேளையிலே மீண்டும் சொல்கிறார்கள், இப்படிப்பட்டவர்கள் தங்களது வாழ்க்கையிலே மாறிவிட்டாலே போதுமே, உலகம் மாறிவிடுமே என்று ஒரு குற்றச்சாட்டு. உண்மையா பொய்யா தெரியாது. இரண்டாவது ஒரு குற்றச்சாட்டு, உலகத்திலே நல்லவர்கள் குறைந்து கொண்டு வருகிறார்கள், கெட்டவர்கள் வளர்ந்து கொண்டு வருகிறார்கள். ஏன் நல்லவர்கள் இந்த உலகத்திலே மக்கள் மத்தியில் தாக்கத்தை இவர்கள் ஏற்படுத்துவதில்லை என்ற இரண்டாவது குற்றச்சாட்டும் இரண்டாவது கேள்வியும். நீ ஒரு படம் பார்த்துருப்பீங்க, ஜோக், வடிவேலுக்கு ஜோக். பஞ்சு போல பந்து போல வடிவேலு போட்டு அடிச்சு அடிச்சு விளையாடுவாங்க. ஒரு கூட்டம் எல்லா அடியையும் தாங்கிக்குவான், எல்லா அடியும் வாங்கிக்குவான். வாங்கிட்டு டயர்டாக போய் சட்டையெல்லாம் கிழிஞ்சு பேண்ட்ஸ் எல்லாம் கிழிஞ்சிட்டு போவான். அவனுடைய ஒரு சில நண்பர்கள் உண்டு. அங்கே போய் போன பிறகு வரியோடு நிற்கிற சமயத்தில் வடிவேலுக ஃப்ரெண்ட்ஸுகளில் ஒருத்தன் கேட்பா, ஒருத்தி கேட்பா, இப்படி அடிக்கிற வரைக்கும் நீ பார்த்துக்கிட்டாயா இருந்த அப்படின்னு கேட்பான். அப்பொழுது அவன் சொல்லுவான், கூட்டத்தில் பஞ்சு போல பந்து போல என்ன போட்டு விளையாடுனாங்க, ஆனால் அந்த கூட்டத்தில் ஒருத்தன் என்னை பார்த்து சொன்னா, எவ்வளவு அடித்தாலும் தாங்குறான்டா இவன், நிச்சயமாக இவன் நல்லவனாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லி மீண்டும் அடித்தார்கள், சொல்லி சொல்லி அடித்தார்கள் என்று சொன்னான் வடிவேல். நல்ல ஜோக்கு, நல்ல சூப்பர் ஜோக் அது. நான் ரசிக்கக்கூடிய ஜோக்குகளை ஒன்று, தன்னை அடிக்கக்கூடிய கெட்டவனையும் நல்லவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த உலகம் செல்கிறான். ஆனால் எந்த அளவுக்கு இப்படிப்பட்ட நல்லவர்கள் சமுதாயத்தில் வீச்சுகளையும் தாக்கங்களையும் ஏற்படுத்திக் கொள்கிறோம் என்பதுதான் இன்றைக்கு கேள்வி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நற்செய்தி வாசகத்திலும் சரி, இப்பொழுது சொல்லப்பட்ட வசனத்திலும் சரி, கடுகு புளிப்பு மாவை பயன்படுத்தி ஒரு சிந்தனையை தருகிறார். கடுகு மிக மிக சிறியது, மிக 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 சிறியது.
புளிப்பு மாவு சிறிய அளவு. இந்த கடுகும் புளிப்பு மாவும் எந்த அளவுக்கு தாக்கத்தை வீச்சுகளை இந்த உலகத்திலே நம்முடைய மத்தியிலே மக்கள் மத்தியிலே ஏற்படுத்துகிறது என்பது சொல்லாமலே புரியும், தெரியும், உணர முடிகிறது, பார்க்க முடிகிறது. ஏன் இயேசுவுக்கு 50 அடி மரம் வளரக்கூடிய கேதுரு மரத்தை பற்றி சொல்லக்கூடாதா? கடுகு விதைகளிலே பல வகைகள் உண்டு. இங்கே சொல்லப்படுகின்ற கடுகு விதை 10 அடி தான் வளர முடியும். சுநீளமான அகலமான உயரமான ஒரு மரம், வானத்து பறவைகள் எல்லாம் வந்து தங்கக்கூடிய ஒரு இடம். இதை இறையாட்சி கூப்பிடுகிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் இறையாட்சி சொந்தம். அது சிறு சிறு சூழ்நிலையில் இருந்துதான் இந்த இறையாட்சி வளரும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடுகு புளிப்பு மாவு என்ற சிறிய சிறிய அளவு பொருட்களை வைத்துக் கொண்டு நமக்கு ஒரு சிந்தனையை தருகிறார். அதாவது பெரிய பெரிய அளவிலே பலன் தருகின்ற எதுவுமே தொடக்கத்தில் சிறிய அளவில்தான் ஆரம்பமாகிறது என்பது இயேசுவுக்கு நன்றாகவே தெரியும். எனவேதான் ஒரு பழமொழி சொல்வார்கள், மலையை குடைபவனும் சிறு கல்லில் இருந்துதான் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இயேசு தனி ஒரு மனிதன், 33 ஆண்டுகள் மட்டும்தான் அந்த உலகத்தில் வளர்ந்தவன், வாழ்ந்தவன். சாதனைகள் செய்ய வேண்டும் என்ற ஆசை இயேசுவுக்கு இருந்தது இல்லை. ஆனால் வாழ்வது வரை நல்லது செய்ய வேண்டும் என்ற ஆசை, ஒரு ஆதங்கம் இயேசுவிடத்தில் இருந்தது. எனவேதான் இயேசு இன்றைக்கும் இந்த உலகத்திலே மக்கள் மத்தியிலே தன்னுடைய வைப்ரேஷன் அதிர்வுகள் வழியாக இன்றைக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். தனிப்பட்ட மனிதன் அந்த இயேசுவோடு சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் என்று கேட்டால் மொத்தம் 12 பேர் தான். இந்த சிறிய குழுக்களே, இந்த சிறிய குழுவே எந்த வகையான ஒரு தாக்கத்தை வீச்சை இந்த உலகத்திலே மக்கள் மத்தியிலே அன்று மட்டுமல்ல இன்றைக்கும் ஏற்படுத்தி கொண்டு வருகிறார்கள். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம், அன்றைக்கு ஆதி கிறிஸ்தவர்கள் சிறு சிறு குழுக்களாக செயல்பட்டார்கள். இப்படிப்பட்ட பெரிய பெரிய ஆலயங்கள் கிடையாது. சிறு சிறு குழுக்களாக தாங்கள் வாழ்ந்த இடத்திலேயே மக்கள் மத்தியிலே பல தாக்கங்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். எனவேதான் இங்கு இருக்கிறதோ தெரியாது, எங்களது மறை மாவட்டத்திலே அன்பியங்கள் என்றும் சுற்றங்கள் என்றும் வைத்திருக்கிறோம். சிறு சிறு குழுக்கள், அன்பியம் என்றால் கத்தோலிக்க மக்கள் மட்டும் கூடி வருகிற ஒரு இடம். சுற்றம் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே பல ஜாதி பல மதங்களை இணைத்து வைத்து வாழுகின்ற ஒரு தளம் சுற்றம் என்று சொல்கிறோம். எங்கள் மறை மாவட்டத்திலே மிக அதிகமாக அழகாக நடந்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஒன்று இருக்கிறது, அது இங்கே இருக்கான்னு தெரியாது, பாலர் பாராளுமன்றம். சிறு குழந்தைகளை இணைந்து சமுதாயத்தின் மாற்றத்திற்காக சிந்திக்கவும் திட்டமிடவும் செயல்படக்கூடிய ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறோம். பாலர் பாராளுமன்றம், சில்ட்ரன் பார்லிமெண்ட். அவர்களே தலைவர்களாக மாறிவிடுவார்கள், அவர்களே நீதிபதிகளாக மாறிவிடுவார்கள், அவர்களே எம்எல்ஏக்களாக இருப்பார்கள், அவர்களே எம்பிக்களாக இருப்பார்கள், அவர்களே கலெக்டராக இருப்பார்கள், இருந்து செயல்படுவார்கள். ஒரு சிறு குழு தான். கடுகு போல புளிப்பு மாவு போல இந்த உலகத்தில் குடும்பத்தில் உங்களால் என்னால் தாக்கத்தை வீச்சுகளை ஏற்படுத்த முடியுமா? முடியாதா? மற்றவர்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் செய்கின்றவர்களுக்கு இடரலாக இருந்தாலே போதுமே, இல்லாமல் இருந்தாலே போதுமே. அடுத்த கேள்வி, இந்த உலகத்தில் 3 வகையான மனிதர்களை பிரிக்கிறார்கள். 1 20%, இன்னும் 1 60%, இன்னும் 1 20%. 20 20 20. இந்த முதல் 20 யார் என்று கேட்டால் நல்லவர்களா? கடைசியில் உள்ள 20 யார் என்று கேட்டால் கெட்டவர்கள். இந்த 60 யார்? அங்கே எங்கேயும் இருப்பாங்களா? நம்மளை போலையா?
இருபது நல்லவர்கள், இருபது கெட்டவர்கள். அந்த அறுபது யார் என்று கேட்டால் மதில் மேல் பூனையான பூனையான மக்கள். நீங்க சொல்றது போல முதுகெலும்பு இல்லாத மக்கள் எங்கே சாய்வார்கள்? ஜாலர் அடிக்கக்கூடிய கூட்டங்கள் சீயம் அப்படி அடிப்பாங்க, அங்கேயும் சேருவாங்க இங்கேயும் சேருவாங்க. ஆமா அது நியாயம் தானே, ஆமா இது ஆமா இது நியாயம் ஆமா அப்படி சொல்லக்கூடிய ஆட்கள் 60% மக்கள். இது இயேசுவுக்கு பிடிக்காது. ஒன்றில் கெட்டவனாயிரு, இல்லை நல்லவனாயிரு. நான் பங்கில் இருக்கிற சமயத்தில் ஒரு கூட்டம் வந்து, நான் சின்ன வயசு கூட்டம் வந்து, ஃபாதர் என்னெல்லாமோ செய்றீங்க ஊரில், எங்களை பிடிக்கிறது இல்லை, நான் இளைஞர்களை வச்சு உங்களை கெடுப்பேன் அப்படின்னா, இளைஞர்களை வைத்து கொண்டு இந்த ஊரை குழப்புவேன் என்று ஒருவன் வந்து என்னிடத்தில் சவால் விட்டு விட்டு சென்றார். நானும் சந்தோஷமாக சொன்னேன், அதே இளைஞன்தான், நீ என்னுடைய இல்லத்திலிருந்து வெளியே போகும்போது உன்னை கொல்லக்கூடிய கூடிய சக்தியும் கூட அவனிடம் இருக்கிறது என்று சொன்னேன். நான் சொன்னேன் அந்த ஆள்கிட்ட, இளைஞனை பற்றி உனக்கு தெரியுமா என்று கேட்டேன். அவர் ஊரில் உள்ள பெரிய தலைவர் ஒரு ஆள். நீ கோட்டை வாங்கி கொடுத்தா, கோட்டை வாங்கி கொடுத்தா ஓம் பக்கம் இருப்பான், இன்னொருத்த ஆஃப் வாங்கி கொடுத்தா ஓம் பக்கம் போயிடுவான். உண்மை திம்மல் போட்டாங்க, ரைட், ஆல் பிளஸ் யூ. நான் ஃபுல் வாங்கி கொடுத்தோன்னா என் பக்கம் வந்துடுவா தெரியுமா அப்படின்னு கேட்டேன். இதுதான் 60% மக்கள், மதில் மேல் பூனை, முதுகெலும்பு இல்லாத மக்கள். அங்கேயும் சாடுவார்கள் இங்கேயும் சாய்வார்கள். இவர்களால் இந்த உலகத்தில் சாதனை ஏற்படுத்த முடியாது, இவர்களால் இந்த உலகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது, இவர்களால் இந்த உலகத்தில் வீச்சுகளை ஏற்படுத்த முடியாது. கடுகாயினும் புளிப்பு மாயினும் இரையாட்சி என்ற ஒரு ஆழமான அகலமான உயரமான நிலையான ஒரு மரத்திலே எல்லா வானத்து பறவைகளும் தங்குவது போன்று எல்லா மக்களை உள்ளடக்கக்கூடிய சக்தியையும் தாக்கத்தையும் நீங்கள் நானும் ஏற்படுத்துகிறோம் என்றால் கடவுள் மகிழ்ச்சி அடைகிறான். அதற்காக சற்று நேரம் மௌனமாக கண்களை மூடி ஜெபிப்போம். சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவராக இருப்போரை பாராட்டுகிற கடவுளே இறைவா, உம்மை நாங்கள் மனதார போற்றுகிறோம். இன்று முழுதும் நாங்கள் செய்ய இருக்கிற ஒவ்வொரு செயலையும் இறையாட்சிக்குரிய விதத்திலே செய்ய எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் உத்வேகத்தையும் சக்தியை தாரும். உமக்கே புகழ், உமக்கே நன்றி, உமக்கே மாட்சிமை. ஆமேன்.